வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பொது பொருட்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமாக அழகழகாக நிறையவே பொருட்கள் வந்திருக்கு ஒவ்வொரு மாதமும் நிறைய புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா கூட இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஒரு பொருள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் யானையில் தூப்தானி அதாவது யானையில் சாம்பிராணி போடக்கூடிய கப்பு மாதிரி பெருசா பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அது மாதிரி பிரதோஷ விளக்கு சின்ன சைஸ்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காகவும் சின்ன சைஸ் இப்போ செஞ்சுருக்கோம் அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது மாதிரி நிறையா குட்டி குட்டி பொருள் புது பொருள் இருக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப அப்டாகிற மாதிரி எனாமல் வச்ச குங்குமச்சிமில் இருக்கு இது எல்லாமே வந்து நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க இப்போ ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ஆறு இன்ச்சு உயரத்தில் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க ஆறு இன்ச்சு உயரத்தில் ரவுண்டில் இருக்கும் இந்த நடராஜர் நல்லா வித்தியாசமான நடராஜர் அதுவும் இந்த எல்லாமே வந்து நல்லா திக்காக ஹெவியாக கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஆறு இன்ச்சு உயரத்தில் பிரதோஷ நாயகர் விளக்கு பிரதோஷ நாயகர் விளக்கு ரொம்ப பெருசு நம்ம விளக்கு எக்ஸிபிஷனில் நல்னிமா வச்சிருந்த விளக்கு வந்து நல்லா பெரிய விளக்கு அது கேட்டு நிறைய பேர் கால் பண்ணாங்க நிறையா பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதில் சின்ன சைஸ் கிடைக்குமா அப்படின்ற என்கொயரியும் நிறையவே இருந்தது அதனால சின்ன பிரதோஷ நாயகர் வச்சு சின்னதாக ஒரு விளக்கு செஞ்சுருக்குறோம் ரொம்ப அழகாகவும் இருக்குது என்ன ஆனால் இது நிறையா தான் பிடிக்கும் நாங்கள் அதோட கம்பேர் பண்ணும்போது தான் இது சின்ன விளக்குன்னு சொல்கிறமே தவிர இதுவுமே ஓரளவுக்கு பெரிய விளக்கு தான் எண்ணெயோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக அகலமாகவும் இருக்குது ஸோ நிறையவே எண்ணெய் பிடிக்கும் திரி ஸ்டாண்டு போட்டு ஏற்றுறதா இருந்தாலும் ஏத்தலாம் மேலே அப்படியே திரி போட்டு ஏற்றுறதா இருந்தாலும் எத்தலாம் நல்லா அழகான விளக்கு குபேர விளக்கு குபேர விளக்கு எனக்கு பெருசாக இருக்கணும் குபேரன் வந்து நான் நிறைய நேரம் விளக்கு எரியிற மாதிரி வேணும்னு கேட்குறாங்க அவங்களுக்காக நல்லா ஆன்டிக் காகல் மாடலில் அது பார்த்திங்கன்னா தெரியும் கீழே எல்லாமே ஒர்க் எல்லாமே நல்லா ஹெவியாக அழகாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே குபேரர் உட்காந்துருப்பார் லக்ஷ்மியோட குபேரர் இருப்பார் இந்த விளக்குமே இப்போ நம்மளுடைய விளக்கடையில் இருக்குது பிரதோஷ விளக்கு நந்தி சிவலிங்கத்தோட குட்டி விளக்கா வேணும் அப்படின்றாங்க அவங்களுக்காக வந்து பிரதோஷ விளக்கு சின்ன விளக்கா செஞ்சிருக்கு சிவலிங்கமும் நந்தியும் வச்சு இது நல்லா ஒரு காமச்சிம்ம விளக்கோட பேஸ் மாதிரி கொடுத்துருக்கு கொடுத்தா அதுக்கு பின்னாடி சிவலிங்கத்துக்கு திருவாச்சியும் வச்சிருக்கிறதுனால ரொம்பவே அழகாகவும் இருக்கு நாகம் நாக வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் நாகம் நான் ரெகுலரா வழிபாடு பண்ணணும் அதை நான் வீட்டில் வச்சுக்கிறேன் அல்லது வேண்டிட்டு கோவிலுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நாகம் வந்து தேடி வந்து வாங்குறாங்க இது ஒரு தள நாகம் நல்லா ஹெவியாகவும் இருக்கும் பசுமாடோட இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் ராதையும் ரொம்ப அழகா சின்ன சைஸு ஒரு ஆறு இன்ச்சு உயரத்துல நல்லா ஹெவியாக வந்திருக்கிறது ரொம்ப அழகாகவும் இருக்கு திருத்தமாக செய்யப்பட்ட ராதாகிருஷ்ணன் கோமாதாவோட திருப்பதி கோவில் அதோட மாடலாக தான் இதை பண்ணியிருக்காங்க திருப்பதி கோவில் கோபுர கோபுரத்தோட மாடல் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் நாலு பக்கமுமே அந்த கோபுரம் தான் அப்படியே அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை நிறைய பேர் பெருமாள் கும்பிடுறவங்க கேட்டு வாங்குறாங்க நம்மளுடைய தசாவதார விளக்கில் நாங்கள் இதை நடுவில் வச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தசாவதார விளக்கில் இது நடுவுலையும் சுற்றி பத்து அவதாரத்தையும் அழகாக வச்சு கீழே விளக்கு வச்சுருப்போம் ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இது அர்த்தநாரீஸ்வரர் எப்போதுமே ஒரே போஸ்ட்ல நிற்கிற மாதிரி பார்த்துருப்போம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியான அர்த்தநாரீஸ்வரர் டான்சிங் அர்த்தனாரி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நடுவில் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தாரு இப்போ வந்திருக்கார் இவர் நம்ம கிட்ட இருந்தவர் தான் நிறையா நிறைய பேரால விரும்பி ரசிச்சு வாங்கக்கூடியவங்க ஒரு சில பேர்லாம் கிஃப்ட் அப்படின்னாலே இந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் கொடுப்பாங்க அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாலே எனர்ஜி ஃபார்ம் அந்த அதோட சக்திக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவனும் சக்தியும் இணைஞ்சுபம் அப்படின்றதுனால ரொம்பவே நம்மளுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு உருவமாக இருக்கும் அதுலேயும் இப்போ அந்த டான்ஸிங் போஸ்டில் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக அழகாகவும் இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு உயரம் அதாவது ஒரு அடி உயரம் ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டது அழகாக யானையிலேயே வந்து ஒரு யானை வந்து தும்பிக்க தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது நல்லா குண்டாக இருக்குது இந்த யானை இந்த யானையோட மூடியே நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள சாம்பிராணியும் வச்சுக்கலாம் தானியாக யூஸ் பண்ணுற மாதிரி அல்லது ஒரு விளக்கு வச்சு நம்ம டேபிளில் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ண முடியும் ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா பெரிய தான் இருக்குது ஒரு விளக்கே வைக்கலாம் அந்த அளவுக்கு அதில் இடமும் இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது ரொம்ப கலைநேயத்தோடு செய்யப்பட்ட எலிஃபெண்ட் தூப்தானி ரொம்ப அழகாக ரெண்டு பேர் வந்து ஒரு பல்லக்க தூக்கிட்டு போவாங்க அதில் பிள்ளையார் அவ்வளோ ஸ்டெயிலாக அழகாக படுத்திருப்பாரு ரொம்ப ஹாயாக சாஞ்சு படுத்து இருக்கிற மாதிரி விநாயகர் அப்படின்னாலே விதவிதமா வச்சுக்க நிறையா பேருக்கு ஆசை இருக்கும் இந்த விநாயகர் டோட்டலாக வித்தியாசமாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான விநாயகர் இதில் இன்னும் அழகு என்னன்னா பக்கத்துலயே மூஞ்சூர் இங்கே கீழே நடந்து போகிறவங்களுக்கு பக்கத்தில் அது நடந்து வருது விநாயகர் கூட மேலே உட்காந்துருக்காமல் அது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாகவும் இருக்கு திருவாச்சியோட இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மூணு இன்ச்சு உயரத்தில் எனக்கு ஒரே மாதிரி பீடத்தில் ஒரே மாதிரி திருவாச்சியோட விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடல் வாங்குவாங்க ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னல் லுக்கோடு இருக்கும் மூணு இன்ச்சு தான் உயரம் ஸோ நம்மளுடைய பூஜை ரூம்க்கு நான் சின்ன சின்னதாக விக்கிரகம் வச்சுப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ரொம்பவே பிடிக்கும் குங்கும சிமில்லையே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய எனாமல் குங்கும சிமில் தான் பார்க்குறோம் எனாமல்ல பீகாக்கோட குங்கும சிமில் ரொம்ப அழகாக எனாமல் கோட்டிங்கோட வந்திருக்கு அதுவுமே மேலேயே ஒரு கோட் கொடுத்து அந்த எனாமல் லாக் பண்ணியிருக்காங்க கையில் நம்ம தொடுற மாதிரி இல்லை ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ரெகுலராக கழுவி யூஸ் பண்ணுறோன்னா கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இதை த்ரெட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க பழைய குங்குமச்சி மில்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி த்ரெட்டு போட்டு நம்ம வந்து இருக்கிறதுனால நம்ம இதை சின்னதாக இதில் குங்குமம் போட்டு நம்ம ஹேண்ட்பேக்லையே கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க அதுலேயுமே இப்போ வந்து ரெண்டு மாடல் வந்திருக்கு ஒன்று ஃப்ளவர் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று மயில் இந்த ரெண்டுமே அவ்வளோ அழகாக எனாமல் கோட்டிங்கோட ஒரே சைஸ் தான் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஆண்டால் மூணு இன்ச்சு உயரத்தில் வே எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய கால் வருது இப்போ மார்கழி மாதம் அப்படின்றதுனால நான் ரெகுலராக வச்சு பூஜை பண்ணணும் சின்ன பூஜாராக தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த மூணு இன்ச்சு ஆண்டால் கொடுக்குறோம் ரொம்ப அழகாக மூணு இன்ச்சாக இருந்தாலும் அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்கக்கூடிய ஆண்டால் கையில் கிளியோட இதுவுமே குங்குமச்சிமல் மாதிரியான ஒரு பாக்ஸு தான் நம் மாம்பழம் அந்த டைப்பில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணால் மூணு பார்ட்டாக இது வந்து கொடுத்துருக்காங்க மூணு டிவிஷனாக இது இருக்குது நம்ம இதுக்குள்ளே திருநீரு குங்குமம் அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ ஒரு வீட்டில் கிஃப்ட்டுக்காக மொத்தமாக இரநூறு பீஸ் வாங்கினாங்க அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் நல்ல ஹெவியும் கூட ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கும் நல்ல ஒரு ஹெவியான ஒரு ப்ராடக்ட் இது நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்ல வாங்கலாம் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு இதோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க எப்போதுமே நம்ம விளக்கு கடையில் வந்து ரேட்டு சொல்றதில்லை ஏன்னா வீடியோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு எல்லாம் பார்த்துட்டு அந்த பழைய ரேட்டு பே சொல்லும் போது எங்களுக்கு அதை எப்படி சொல்லி சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அது ஒரு பெரிய குழப்பத்தில் கொண்டு வந்து விடுது இல்லை வீடியோவில் அந்த ரேட்டு தான் சொன்னீங்கன்னா அந்த டேட்டெல்லாம் சொன்னோன்னா கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நாங்கள் விலை வீடியோவில் செல் சொல்கிறதே இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணலாம் அல்லது விளக்கு கடைக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்